இருக்குமா? நீங்க முஸ்லீமாய் நீங்கள் தினமும் ஐந்து வேளை தொழுகிறீங்க, அதே மாதிரி நாங்க இந்துக்கள் நாங்க தொழுகினாலும் உங்க மதம் ஏத்துக்குமா? இல்ல மதம் முஸ்லீமா மாறிதான் நாங்க தொழுகணுமா? கத்திரி வளையம். அதாவது நாங்க இப்ப நாங்க நீங்க முஸ்லீம் அஞ்சு வேளை தொழுகிறீங்க, இப்ப நாங்க இந்துவாவே இருந்து கொண்டு நாங்கள் வீட்டில் ஐந்து வேளை தொழுதால் உங்கள் மதம் ஏற்றுக்கொள்ளுமா? அதாவதுங்க இஸ்லாம் தான் என்ன என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சு கொண்டோம்னா இந்த கேள்விக்கு விட லேசாயிரும். நம்ம இஸ்லாம்டா என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, முஸ்லீமான தாய் தந்தைக்கு பிறந்தா முஸ்லீம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் அப்படித்தான் நினைக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. நினைக்கிறாங்க உங்க அப்பா பேர் என்ன? அப்துல் காதர். பாத்திமா. அப்ப முஸ்லீம். இப்படித்தான் நம்ம முஸ்லீமை தீர்மானிக்கிறோம். உன் பேரு என்ன? ஆனா இஸ்லாம் இது இல்லைங்க. இஸ்லாம்ல என்ன தெரியுமா? ஒன்றை மனதார நம்பி ஏற்றுக்கொள்றமே, அதுக்கு பேர் தான் இஸ்லாம். இப்ப ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்று நம்பி அதை ஏற்றுக்கொண்டு, அவர் இந்துவுளே பிறந்திருக்கட்டும், அவர் பேரு ராமசாமியா கூட இருந்துட்டு போட்டும், இதை நம்பி ஏற்றுக்கொண்டாரையானால் அவர் முஸ்லீம் ஆயிடுறாரு. முஸ்லீமுக்கே பிறந்து அப்துல் கார் பேர் வச்சு தர்காவில் போய் சமாதியை கும்பிட்டாருன்னு வைங்க, அவர் முஸ்லீம் இல்ல. உலகத்துல அவர் முஸ்லீம் சொல்லிக் கொள்ளலாம், கடவுள்கிட்ட அவர் முஸ்லீம் கிடையாது, அவரை மட்டும்தான் வணங்கணும். அப்ப நம்ம இப்படி விளங்கி பார்க்கணும், நீங்க நிஜமாக ஒரு இறைவனை நம்புறீங்களா? நிஜமா இருக்கணும். நிஜமா ஒரு இறைவன் நம்பாம இல்ல, அதுவும் இறைவன் இதுவும் இறைவன் அப்படின்னா நீங்க நம்பலண்டாயிருது. இஸ்லாம் சொல்ற விதத்தில் நீங்க நம்பி விட்டீர்களே, ஆனால் நீங்க முஸ்லீம்னு சொல்லிக் கொள்ளாட்டால் நீங்க முஸ்லீம் தான் வணங்குதா? இஸ்லாம் சொல்ற விதமா நம்பல என்று சொன்னா, நீங்க முஸ்லீமுக்கு பிறந்திருந்தாலும் நீங்க முஸ்லீம் இல்லதான். இப்ப என்ன கேக்குறேன்னு கேட்டா, நீங்க ஒரு மீந்து மதத்துல பிறந்தீங்க, சரி, இப்ப நீங்க நினைக்கிறீங்க இல்ல ஒரு கடவுள்ங்கறதா கரெக்ட் நினைக்கிறீங்க, ஓகே, ஒரு கடவுளை தான் வணங்கணும் அதை ஒத்துக்கிறீங்க. ரெண்டாவது மூணாவது எப்படி வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அப்படித்தான் வணங்கணும் அதை செய்யறீங்க. நீங்க முஸ்லீம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, இதான் முஸ்லீம்ங்கிறத. நீங்க நினைக்கிறீங்க நான் முஸ்லீம் இல்லைன்னு நினைக்கிறீங்க, இதான் முஸ்லீம். நீங்க எப்ப ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டீர்களோ அவனை எப்படி வணங்கணும் அப்படி வணங்க முன் வந்து விட்டீர்களோ, முடிஞ்சு போச்சு. இப்ப பிறக்கிறதுல கிடையாது, இது வந்து கட்சி ஒரு சங்கம் ஒரு கொள்கை இருக்கு பாருங்க. ஒருத்தர் தகப்பனார் திமுகவா இருக்கிறாரு, மகன் வந்து திமுக ஆக முடியுமா? முடியாது. சேர்ந்தா தான் ஆக முடியும். மகன் வந்து அண்ணா திமுக சேர்ந்துட்டார்னா அவர் திமுக ஆக முடியாது. அப்ப வந்து நீங்க எப்ப ஒரு அண்ணா திமுகவுல உறுப்பினர் கார்டை வாங்கிட்டீங்களோ, நீங்க அண்ணா திமுக தான். உங்க தகப்பனார் திமுக இருந்தாலும் சரி, உங்க தாத்தா காங்கிரஸா இருந்தாலும் சரி, அந்த அடிப்படையில தான் முஸ்லீமாக இல்லாமல் தொழ முடியுமான்னு கேக்குறீங்க. நீங்க தொழுதாலே முஸ்லீம் தான். நீங்க நாங்க என்ன சொல்றோம், ஆனா நம்பி தொழுகணும். நான் ஒரு நாளைக்கு இதை தொழுவேன், ஒரு நாளைக்கு அதை தொழுவேன்னு இருந்துடக்கூடாது. ஒரு நாளைக்கு நான் அல்லாவையும் தொழுதுக்கிறேன், இன்னொரு நாளைக்கு நாங்களா ஒரு உருவத்தையும், அப்படி இருந்தா மாவளன்னு அர்த்தம். நிஜமாக இருக்குமே ஆனால் அதான் முஸ்லீம். நிஜமா நோன்பு வச்சு அதான் முஸ்லீம். பேர் மாத்திரம் ரெண்டாவது உலகத்துக்காக செஞ்சு கொள்ளக்கூடியது. இறைவன் வந்து இதுதான் பாக்குறாரு, நம்பிக்கை. இப்படி நம்புனா நீங்க தாராளமா என்ன செய்யலாம், தொழுகலாம், நோன்பு வைக்கலாம். அந்த முறைப்படி கத்து தொழுவுங்க. தொழுகை நூல் புக் இருக்கிறது, ஆசைப்படுறீங்களா? தொழுகை புக் ஒண்ணு கொடுங்க. தொழுகை தொழுகை தப்பி வெளியில் தொழுகை புக் எடுத்துட்டு வாமா.